வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கும் மக்களுக்கும் இடைவெளி ஏற்படாமல் செய்ய வேண்டும். மாநில திட்டக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். ஐஎஃப்எஸ் நிதி நிறுவன முறைகேடு தொடர்பாக முகவர் கைது. பொதுமக்களிடம் 1000 கோடி ரூபாய் வரை நிதி வசூலித்ததாக தகவல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 9 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வட தமிழகம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. இவங்க நகை வாங்கி கொடுக்கலையான்னு புருஷங்கிட்ட சண்டை போடாம இவங்களே நகையை செஞ்சு வியாபாரம் பண்ணி மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் சம்பாதிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சுதந்திர தின விடுமுறையொட்டி தனியார் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூல். சென்னையிலிருந்து திருச்சிக்கு அதிகபட்சமாக 3200 ரூபாய் கட்டணம். ஆம்னி பேருந்து கட்டணத்தை அதிகரித்து வசூல் செய்தால் உடனடி நடவடிக்கை. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை. கோவை ஈஷா யோகா மையத்திற்கு எதிராக பிஎஸ்என்எல் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு மீண்டும் விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க சமரச தீர்ப்பாயத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. அடுத்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதில் தவறில்லை. News18க்கு அமமுக பொதுச் செயலாளர் டி டி விதினகரன் பிரத்யேக பேட்டி. ஆங்கிலேயர் கால ஆர்டர்லி முறை இன்றும் தொடர்வது வெட்கக்கேடானது என உயர்நீதிமன்றம் கருத்து. தொடர்ந்து பின்பற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுவோம் என எச்சரிக்கை. முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தொடர்புடைய 26 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நடத்தப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தாம்பரம் அருகே கஞ்சா கேட்டு போனில் பேசிய போலீஸ். 3 கிலோ கஞ்சாவோடு வந்து பொறியியல் சிக்கிய விற்பனையாளர். மதுரை அழகர் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற ஆடி தேரோட்ட விழா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். ஒரத்த நாடு அருகே 800 கிடாக்களை வெட்டி விருந்து. ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற திருவிழா.